இப்போ நடிகர் மாதவன் சொன்ன ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது, உங்களுக்கே தெரியும். ஒரு இந்திய கால்பந்து நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த நேரத்தில் வலது காலால் தான் உதைக்கணும், அந்த நேரத்தில் நீ இலது காலால் உதைக்கணும் அப்படிலாம் சொல்ல போகிறாரா? இப்போ பாஜகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒன்றிய முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு? பொதுவாக சொல்லுவாங்க எப்படின்னா, ஜோதிடர்களுக்கு என்ன தகுதி வேணும்? ரெண்டு தகுதி வேணும். ஒன்று எதையாவது அடிச்சு விடுறது, அடுத்தது இவங்க அடிச்சு விட்டது பழிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றது. ஆமாம் தான், அடிப்படை பொய். வணக்கம் நண்பர்களே. இப்போ நடிகர் மாதவன் சொன்ன ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது, உங்களுக்கே தெரியும். ஒரு திரைப்பட விழாவில் கலந்துக்கு வந்த அவர், அமெரிக்க அரசியலாம் ரொம்ப சிரமப்பட்டு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாகங்களே வச்சுக்கிட்டு, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக குறைவாக இருக்கக்கூடிய இந்தியா வந்து பஞ்சாங்கம் மூலமாக கணித்து அந்த செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, இந்த இஸ்ரோ அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்திய விண்வெளித்துறைக்கான முழு பொறுப்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஎஸ்ஆர்ஓ அதோடைய முன்னாள் அதில் முக்கிய பொறுப்பு வகித்த மயில்சாமி அண்ணாதுரை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த பஞ்சாங்கத்தை வச்சுக்கலாம் யாரும் அது செய்ய முடியாது, ராக்கெட் அனுப்புறதெல்லாம் அந்த மாதிரி நடைமுறை சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார். இப்போ இதே மாதிரியான ஒரு குருடா வந்து ஏற்கனவே நடந்துச்சு, பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்குது. இந்த திருநள்ளாறு இருக்கு பாருங்கள், காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு, அங்கே இருக்கிற சனீஸ்வரர் தான் ரொம்ப பிரபலமானவராச்சே, இவங்களுக்கு அந்த சனி பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கே போய் பரிகாரம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு மேலே செயற்கைக்கோள்லாம் பறக்கிறப்ப அங்கே செயலிலேருந்து போயிடுது, அந்த குறிப்பிட்ட இடத்த கடக்கிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு புரளி ரொம்ப நாளாக இருந்தது. அந்த சமூக வலைதளங்களில் கடந்த சில வருடங்களாகவே ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி புரளி வந்தப்பயே உடனே இதே மயில்சாமி அண்ணாதுரை அது மாதிரிலாம் நடக்காது, அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு விளக்கமாக சொன்னார். அதுக்கப்போ தான் அந்த புரளி குறைஞ்சிச்சு. அந்த ஒரு வதந்தி பரப்புறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த சனீஸ்வரன் கோயில் மேலே அந்த செயற்கைக்கோள் பறக்கிறப்ப செயலில் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, இதை வந்து அமெரிக்க விண்வெளி அமைப்பு நாசா அவங்க கண்டுபிடிச்சி அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் மயில்சாமி தான், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் அதை பொய்னு சொல்லி சொன்னார். இதுக்கு நடுவில் இப்போ சில நாட்களுக்கு முடிந்த சில நாட்கள் முன் நடந்த ஒரு காமெடி ப்ளஸ் ட்ராஜடி, என்னென்னா இந்திய கால்பந்து அணி இருக்கு இல்லையா, இப்போ கிரிக்கெட் அளவுக்கு நம்ம கால்பந்துக்கு முக்கியத்துவம் தரதில்லை, ஒரு சில மாநிலங்கள் தான், மேற்குவங்க மாதிரியான சில மாநிலங்கள் தான் அதுக்கு தர்றாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்ப நாளாக இருக்குது, அது நடக்கலை. அதே மாதிரி உலக கால்பந்து போட்டி இருக்குல்ல, அதில் அந்த தகுதி சுற்றுக்கே இந்தியா வந்து போனதுங்கிறது ரொம்ப ஒரு ரேராக நடக்கிற விஷயம். இந்த தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. உடனே அந்த கால்பந்து நிர்வாகம், அந்த இந்திய கால்பந்து நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த நேரத்தில் வலது காலால் தான் உதைக்கணும், அந்த நேரத்தில் நீ இலது காலால் உதைக்கணும் அப்படிலாம் சொல்ல போகிறாரா என்னான்னு தெரியல. அவருக்கு பல லட்சம் சம்பளமாக வேற, இந்த கூத்து நடக்குது. இப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத, நிரூபிக்கவும் முடியாத இந்த பஞ்சாங்கம் ஜோதிடம் இவற்றை வந்து உண்மையானவை அறிவியல் பூர்வமானவை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டேன்னா, அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1979 தினமணி நாளிதழில் அப்போ ஆசிரியராக இருந்த ஏஎன் சிவராமன் வந்து ஒரு தொடர்கட்டுரை எழுதினார், பஞ்சாங்கமும் வானவில் பற்றிய ஆய்வுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதிட்டு இருந்தார். அதில் அவர் என்னென்னா, இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து வானவில் தத்துவம் தான் அப்படிங்கிறத நிறுவுறதுக்காக, அதாவது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியாக தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் அதில் சொல்லியிருந்தார், அவர் அறியாமல் இந்த பஞ்சாங்கத்துக்கும் மேலை நாட்டினார் வந்து சொல்லக்கூடிய அந்த அறிவியல் ரீதியான விஷயங்களுக்கும் கொஞ்சம் மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறத அவரே சொன்னார். இந்த பஞ்சாங்கம் ஜோதிடம் இதெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை, சில சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தாலே போதும். இந்த பஞ்சாங்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியை சுற்றி தான் சூரியன் உள்ளிட்ட கிரகங்கள்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லுது இந்த பஞ்சாங்கம் ஜோதிடம். ஆனால் உண்மை என்னன்னா, சூரியன் வந்து கிரகமே இல்லை, அது வந்து ஒரு நட்சத்திரம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இந்த பூமியை அடிப்படையாக வச்சு தானே எல்லாம் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சாங்கத்தில். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியனை அடிப்படையாக வைத்து தான், சூரியனைத்தான் சுற்றுகின்றன இந்த கோள்கள். அப்புறம் இந்த பஞ்சாங்கம் கணிக்கப்பட்ட காலத்தில் அந்த நெப்டியூன் மாதிரியான, யுரேனஸ் நெப்டியூன் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அதுக்கப்புறம் பிற்காலத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு கோளாறாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கங்கிறது எந்த அளவுக்கு, அது வந்து எந்த அளவுக்குன்னு இல்லை, எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதே மாதிரி சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் புதன், அப்புறம் வெள்ளி, பூமி, இப்படிலாம் சொல்கிறோம்ல வரிசையாக,
அந்த ஒரு வரிசை இருக்கு இல்லையா, அறிவியல் பூர்வமான வரிசை, அதையே மாற்றி சொல்லுது இந்த பஞ்சாங்கம். அதாவது இந்த ராசி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து தவறான விஷயம், இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுலேருந்தே வந்து உண்மையான அறிவியல் வந்து ரொம்ப விலகியே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார் அப்படி, யார் அப்படின்னா எஸ் சுந்தரம் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னு பார்த்தோம்னா வானவியல் விஞ்ஞானி. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆளுமை, இப்போ நான் சொன்ன சுந்தரம் இல்லை இன்னொருத்தர், அவர் இந்த ஜோதிடம் பஞ்சாங்கம் இதை பற்றிலாம் அவர் சொன்ன விஷயங்களை நம்ம பார்ப்போம். அவர் யாருங்கிறத அப்புறம் சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அவர் சொன்ன விஷயத்த பார்ப்போம், அது எந்தளவுக்கு நியாயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாம். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். இந்த நாட்டின் எதிர்காலத்தை கணிக்க ஜோதிடர்களை நம்பும் சூழல் ஏற்பட போகிறதோ என்று அச்சமாக இருக்கிறது. பின்னாளில் நடக்கப் போகும் சக்திகளை கணிக்கும் சக்தி ஜோதிடர்களுக்கு இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்றலாமே. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் அந்த ஜோதிடர்களை, பிறரிடம் பிச்சை காசுக்கு கையேந்து நிற்பதை விட்டுவிட்டு உழைத்து பிழைக்கும் வழியை அறியட்டும் அப்படின்னு எவ்வளோ கடுமையாக சொல்கிறார் பாருங்கள். அதே மாதிரி இந்த மக்களையும் அவர் வந்து விடலை. என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடர்களின் கணிப்பை நம்பி கிடப்பது அறிவுகட்ட முட்டாள்தனம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் அறிவுகட்ட அப்படிங்கிறது ஒன்றும் முட்டாள்தனம், அதில் ரெண்டுத்தையும் கலந்து சொல்கிறார். அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ ஆத்திரம் அவருக்கு. அறிவுகட்ட முட்டாள்தனத்தின் உச்சநிலை அப்படிங்கிறார். அப்புறம் அதே நடந்த ஜோதிடங்களை வெளியிடக்கூடிய பத்திரிகைகள்லாம் இருக்குல்ல, அதையும் அவர் விடலை. என்னென்னா, இந்த நாடு நல்வாழ்வுமிக்க நல்ல நாடாக இருக்கப் போகிறதா, அல்லது யாரோ ஒரு சோதிடன் ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி வைத்ததை கேட்டு எழுதப்போகிறதா, இந்த பத்திரிகைகளுக்கு உண்மை நேர்மை இல்லையா அப்படின்னா அந்த பத்திரிகைகளையும் விட்டு வைக்கல. சரி இப்போ சொல்லுவோம் அவர் யாருன்ட்டு. இப்போ அது மாதிரி சொன்ன உடனே நான் பல பேர் நினைக்கிறதுன்னா தந்தை பெரியார் சொன்னதாக நினைப்பாங்க. இந்த வார்த்தை அவரும் நிறையா சொல்லியிருக்கிறார் ஜோதிடத்தை பற்றி, ஆனால் இந்த வார்த்தைகளை இவ்வளோ கடுமையாக சொன்னவர் யாருன்னா, இந்தியாவின் முதன் முதலான ஒன்றிய தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது இல்லையா, அது அந்த நேரத்தில் வந்து இந்த ஜோதிடர்கள் ஆளாளுக்கு ஒரு கணிப்பு. அது இன்னும் சொல்லப்போனால் அப்படி வந்து கணிக்கிறது தேச பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் இல்லது. இப்போ சண்டை போட போகிறாங்களாம், இப்போ படையை நடத்த போகிறாங்களா, இவங்க இஷ்டத்துக்கு எழுதுறது. இதெல்லாம் பார்த்து மனம் நொந்து போய் விருந்து போய் அவர் சொன்ன வார்த்தைகள் தான், ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்னென்னா இந்த விவகாரத்துலேயும் பாஜக இருக்குது. என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் பாஜக குறை சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பல பேருக்கு ஏற்படலாம். ஆனால் உண்மை, நம்ம வந்து உண்மையை தானே சொல்கிறோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சராக இருந்த சித்தராமையா 2013 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான அறிவிப்பை வெளியிட்டார். என்ன அப்படின்னா, இந்த ஜாதகம், ஜோதிடம், நரபலி இந்த மாதிரியான செயல்கள்லாம் இருக்குல்ல, மூட நம்பிக்கைகள், இதை ஒழிப்பதற்கான ஒரு சட்டம் கொண்டு வர போகிறதை அறிவித்தார். இந்த சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மங்களூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில், அங்கே என்ன நடக்கணும், ஒரு வழக்கம் அங்கே வந்து இந்த பிராமணர்கள் சாப்பிட்டுட்டு அந்த போன அந்த எச்சில் இல்லை இருக்கும்ல, அதில் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அங்க பிரதர்சனம் மாதிரி சுற்றி வர்றது ஒரு வழக்கம், இதையும் ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே என்னாச்சு அப்படின்னா, பாஜக அப்புறம் அதோடைய துணை அமைப்புகள் அப்படி தான் சொல்லணும், ஆர்எஸ்எஸ் இல்லை ஆர்எஸ்எஸ்ல வந்த பாஜக எல்லாம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்புறம் ஸ்ரீராம் சேனா அப்படின்னு அமைப்பு, இவங்க எல்லாம் கடுமையான கண்டனம். அது எப்படி இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர போச்சு, இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக இருக்குது, அதனால் இதை வந்து தடை செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லி பெரிய அளவில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. சரி கர்நாடகா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்கே தமிழ்நாடு பாஜகவுடைய நுண்ணறிவு பிரிவு அப்படி தான் சொல்கிறாங்க, அதோடைய தலைவர் யார் அப்படின்னா ஜோதிடர் செல்வி பிரபலமான ஜோதிடர். இவர் சொன்ன கணிப்புகள் பலதும் பிரபலமானது தான். அதில் ஒரு கணிப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஞாபகப்படுத்துகிறேன், ரஜினிகாந்த் வந்து 2020 டிசம்பருக்குள்ளே அரசியலுக்கு வருவார், இல்லைனா நான் ஜோதிடம் பார்க்குறத விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் அறிவித்து எல்லா ஊடகங்களையும் வந்தது. ஆனால் ரஜினி வரலை, ஆனால் இவர் ஜோதிடம் பார்க்குறதையும் விடலை. இதுதான் கணிப்பு. இப்படிப்பட்டவர் தான் நுண்ணறிவு பிரிவுக்கு வந்து தலைவராக வச்சுருக்குது பாஜக. அப்புறம் இன்னொரு விஷயம், பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசம், அங்கே சிவராஜ் சிங் முதல்வராக இருந்த ஒரு சூழலில் அவர் சொன்னார், அரசு மருத்துவமனைகளில் ஜோதிடர்களை நியமிப்போம், அதாவது அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க தாக்குப்பிடிப்பாங்க, சிகிச்சையாக உயிரோடு இருப்பாங்க, எல்லாம் கணிக்கிறதுக்கு ஜோதிடர்கள் நியமிப்போம் அப்படின்னாரு. இது எந்தளவுக்கு அறிவியல் பூர்வமானது பாருங்கள். அதே போல் குஜராத்தை சேர்ந்த சங்கர் பாய் விக்கெட் அப்படிங்கிறவர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் என்ன சொன்னார்னா, மாட்டு சாணம் அதே மாதிரி மாட்டு சிறுநீரில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த
பல நோய்களை குறிப்பாக புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, அதை பயன்படுத்தணும் அப்படின்னார். இதுவும் வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம். அப்புறம் ஒன்றிய அரசுடைய ஆயுஷ்னு இருக்கு இல்லையா, மருத்துவ பிரிவு, அது வந்து கர்ப்பிணிகளுக்காக ஒரு கையேடு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் வந்து பல விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு இதை ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, கர்ப்பிணிகள் வந்து அந்த கர்ப்ப காலத்தில் அவங்க தங்களுடைய ஆசை, இச்சை, கோபம் இதெல்லாம் தவிர்க்கணும். அது மனிதனுடைய இயல்பான சுபாவம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தவிர்க்கணுமா. அதே மாதிரி முட்டையை தவிர்க்கணும். இன்னும் சில உணவுப் பொருள் சொல்கிறாங்க, எண்ணெய் பொருட்களை தவிர்க்கணும், முக்கியமாக முட்டையை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதோட எப்பயுமே தெய்வீக சிந்தனையோடு இருக்கணுமா. அதாவது ஒரு ஒன்றிய அரசுடைய அறிவியல் பிரிவு என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் சொல்லுது இப்படி ஆயுஷ். சரி, ஏன் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ பாஜகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒன்றிய முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, விநாயகர் அதான் பிள்ளையார்னு சொல்கிறோம்ல, இங்கே விநாயகர், விநாயகர் கடவுளே பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான். மனித உடலுக்கும் ஒரு யானை தலைக்குமான பிளாஸ்டிக் சர்ஜரி தான் அது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சி அதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ வந்து ஒரு பொருத்தமற்ற ஒரு வார்த்தைகள் பாருங்கள். பொதுவாக சொல்லுவாங்க எப்படின்னா, ஜோதிடர்களுக்கு என்ன தகுதி வேணும், ரெண்டு தகுதி வேணும். ஒன்று எதையாவது அடிச்சு விடுறது, அடுத்தது இவங்க அடிச்சு விட்டது பழிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது. ஆக மொத்தம் அடிப்படை பொய். இதுக்கு ஒரு உதாரணம் எனக்கே இருக்குது. அதாவது நான் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தேன், அதில் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக ஜோதிட பகுதியெலாம் வரும். அதில் எழுதிட்டு இருந்தார் ஒரு ஜோதிடர் ஒருத்தர். திடீர்னு என்னாச்சுன்னா, பக்கத்து வீட்டார் கூட சண்டை போட்டாருன்னு சொல்லிட்டு அவன் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க, சிறையில் இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் மீண்டும் வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன் கிண்டலாக, என்னங்க நீங்கள் ஊருக்கு உலகத்துக்கு ஜோதிடன் சொல்கிறீங்க, கணிச்சு சொல்கிறீங்க, எதிர்காலத்தெல்லாம் நீங்கள் சிறைக்கு போவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அப்படி இல்லைங்க, எனக்கு முன்னாடியே தெரியும். குறிப்பிட்ட அந்த நாளில் நான் வந்து காராகிரகத்தில் இருக்கணும், காராகிரகனா சிறை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உயிருக்கு ஆபத்து, இது பற்றி வெளியிலையும் சொல்லக்கூடாதுங்கிறது விதி அப்படின்னார். இதுக்கு மேலே பேச முடியுமா? அப்படி அதான் நான் சொன்னேன். அதாவது எதையாவது அடிச்சுட வேண்டியது, அது நடக்கலை அப்படின்னா சமாளிக்க வேண்டியது, இதுதான் ஜோதிடத்துக்கான தகுதி. இன்னொரு உதாரணமும் உங்கள்கிட்ட சொல்லணும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு வார இதழில் வேலை பார்த்தப்ப என்ன பண்ணேன், ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு, அப்போ ஐந்து பிரபல ரொம்ப பிரபலமான இருந்தால் ஐந்து ஜோதிடர்கள்ட்ட கொடுத்தேன், இவர் ஒரு விஐபி, இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கணிச்சு சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு முழுமையான ஜாதகம் அது. அதை ஜெராக்ஸ் எடுத்து அஞ்சு பேர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் ஒருத்தர் சொன்னார், சினிமா நடிகர், இந்தந்த வருடங்கள் இப்படிலாம் வருவார், தேசிய விருது பெறுவார், நடிப்பில் உயர்வார் அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னார், இவர் கால்பந்தாட்ட வீரர், இவர் வந்து ஆசிய போட்டியிலாம் ஜெயிப்பார், போகார் வர்றாரு அப்படின்னு அவர். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு அரசியல் தலைவர், இந்த மாதிரி வருவார், இந்தந்த வருடங்களில் இப்படி இருப்பார். இப்படி இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரே தொழிலாக சொல்லலை ஒன்று, அடுத்து அடுத்தடுத்த வருடங்களில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, உண்மையில் அந்த ஜாதகம் என்னன்னா ஒரு இறந்து போனவருடைய ஜாதகம் அது. இதுதான் அந்த ஜோதிடருடைய கணிப்பு. இதை வைத்து தான் இந்த அரசாங்கமே இயங்குகிறதோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான நமது குரல் இன்னும் வலுவடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சொல்றது. நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.